நாளை வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழகத்தினுடைய தலைவர்களுடைய ஒரு ஆலோசனை கிட்ட இருக்கு. இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேற்று கர்நாடகத்திற்கும் இன்றைக்கு கேரளாவிற்கும் நாளை தமிழகத்திற்கும் வைத்திருக்கிறார்கள். வருகிற 2024 தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி கலந்து பேசுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம். இது ஒரு நல்ல முன்முயற்சி. மிகவும் ஆரம்பத்திலேயே இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். இது நல்ல பலனை தரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பேசுறதுங்கிறதே உள்ளார உட்காந்து பேச ஆரம்பித்த பிறகுதான் எதை பற்றி பேச போகிறோம்னு தெரியும். நிச்சயமாக கேட்போம், அதிகமாக கேட்போம். அதாவது அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இரண்டு தான். ஒன்று, மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு கடந்த 9 ஆண்டு காலமாக எந்த திட்டத்தையும் வழங்கவில்லை. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் அது முறை கிடையாது. ஏன்னா 9% மேல் மத்திய வரியை நாம் செலுத்துகிறோம். ஆனால் 2% குறைவாகத்தான் அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். அதன் பிறகு கூட்டாட்சி என்று பேசுவதில் பொருளே இல்லை. எல்லா மாநிலங்களுக்கும் எந்த விகிதாச்சாரத்தில் நிதி வழங்கப்படுகிறதோ அதே போல் நமக்கும் வழங்க வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தேன். இந்த 9 வருஷத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் 10 எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலைகளை மோடி கொடுத்து அதெல்லாம் முடிஞ்சிட்டுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒன்று கூட கொடுக்கல. எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப, எங்களிடம் இருக்கிற சாலைகளுக்கு ஏற்ப, நாங்கள் கட்டுகிற மத்திய வரிக்கு ஏற்ப எங்களுக்கு நீங்கள் அந்த சாலைகளை வழங்கி இருக்க வேண்டும். அதை நீங்கள் வழங்கலை. துறைமுகங்கள் எதையுமே நவீனப்படுத்தலை. துறைமுகங்கள்லாம் பழைய நிலையிலேயே இருக்கிறது அல்லது சேதமடைந்து இருக்கிறது. எனவே அந்த வகையில் கூட்டாட்சி தத்துவத்தையே கேலிக்குரியதாக மோடி ஆட்சி மாற்றிவிட்டது. அது சம்பந்தமாக நாங்கள் விவாதிப்போம். இரண்டாவது, காங்கிரசிற்கு ஆதரவாக இருக்கிற அரசியல் கட்சிகளை உடைப்பது, உடைக்க முடியாத கட்சிகளுக்கு தொந்தரவு தருவது போன்ற வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் மகாராஷ்டிராவில் அவருக்கு நண்பர்களாக இருந்த சிவசேனையவே இரண்டாக உடைத்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தினார்கள். இப்போ வந்து பவார் கட்சியில் அதை உடைத்திருக்கிறார்கள். இங்கே திமுகவை உடைக்க முடியல, அதனால் இங்கே இருக்கிற இந்த அரசாட்சிக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். அதே போல் மணிப்பூர்லேயும் ஹரியானாவிலேயும் மத கலவரத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தேர்தலை மையமாக வைத்து அவர்கள் செய்கிற செயல். அதற்கு எதிராக நாங்கள் விவாதிப்போம். ஆகஸ்ட் மாதம் இப்போ இதில் வந்து 3வது மீட்டிங், இந்தியா மீட்டிங் நடக்கும்போது இது எந்த அளவுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து? முதல் 2 கூட்டங்களில் கிடைத்ததை விட அதிகமான பலன் இதற்கு கிடைக்கும், முக்கியத்துவம் கிடைக்கும். சிறுபான்மை மக்களை பொறுத்து நாம் தமிழர் கட்சிகள் ஒரு சீமான் வந்து ஒரு கருத்து சொல்லி அதை மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. காங்கிரஸ் திமுக ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து சாட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பிஜேபிக்கு போடணுங்கிறாரா? நீங்கள் 2 அணிகள் தான் தேர்தலில் நிற்கிது. அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி, தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக. இந்த நேரத்தில் இந்த 2ல் 1 தான் மக்கள் தேர்ந்தெடுக்க முடியும். திமுகவுக்கு காங்கிரஸுக்கு போட்டது தப்புன்னா அவர் அதிமுக பிஜேபிக்கு போட சொல்கிறார். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, தான் யார் என்பதை அவர் காட்டியிருக்கிறார். அவ்வளோ. நீங்கள் மணிப்பூர் கலவரம், ஹரியானா கலவரம், ரயில்வேயில் நடந்த கலவரம், இவைகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஒரு மதவெறியை தூண்டிவிட்ட காரணத்தினால் அப்பாவி மக்கள் இதற்கு பலியாகிறார்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான். நாடு பிரிவினை முடிந்து சுதந்திரம் பெற்ற பொழுது நவகாளியில் இதே மாதிரி தான் ஒரு கலவரத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அப்போ மகாத்மா காந்தி அங்கே எல்லாம் போய் அதை சரி செய்தார்.
அதே போல இன்றைக்கு ராகுல் காந்தி மணிப்பூருக்கு போயிருக்கிறார், பிரதமர் போக மறுக்கிறார், ஆனால் ராகுல் காந்தி போயிருக்கிறார். இந்த பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்வோம்.